அது மூஞ்சி மோரையும் பார்த்தாலே வாழக்காய் ஆளு சைச பாரு, அதுக்கு அழுவானோ செத்த பெருவா போங்கல. பேச்சில் வந்து நிறைய திமிரு தெரியுது. என்ன, நான் லவ் பண்ணதே உன்னை பெருசுமா, இன்னும் வேற அடுத்தவங்க லவ் பண்ணுமாங்கிற நிறைய வார்த்தைகளை விட்டுக்கிட்டு இருக்க. உன் லைவ் நீ திருப்பி வந்து ரிப்ளை பண்ணிப்பாரு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எதையுமே பட்டுன்னு பேசுகிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட் டூ டேஸே ட்ரோல் வீடியோ பண்ணலாமா வேணாமா, பண்ணலாமா வேணாமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஸ் போயிட்டே இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நம்மளும் ஒரு வீடியோ பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி தோணுச்சு. வாங்க வீடியோ. ஓகே, இந்த வீடியோ நான் எப்படி பார்க்க ஸ்டார்ட் பண்ணணும், அப்படியே இந்த வீடியோவும் அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும் சொல்லி நான் கொண்டு போகிறேன். ஓகே, நான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எப்படி பார்த்தேன்னா, ஃபஸ்ட்டு இந்த டைட்டில் தான் ஆரம்பித்தது. எஸ், இந்த டைட்டில் அதாவது பணக்கமுகோ சீனாவிற்கு திருமண நல்வாழ்த்துக்கள். என்னது, சீனாவிற்கு திருமண வாழ்த்துக்களா அப்படின்னு இன்னும் நான் இது சாக்காருன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா, ஓகே மறுக்கா சொல்லு சீலாவதான் அவங்க வந்து சீனாவிற்குன்னு போட்டாங்க. சீலாவிற்கு அதாவது வணக்கமுகோ சீலாவிற்கு திருமண வாழ்த்துக்கள்னு போகிறது போல வணக்கமுகோ சீனாவிற்கு திருமண வாழ்த்துக்கள்னு போட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கிளிப். ரெண்டாவது, சீலா வந்து எனக்கு 3 வருஷமாக தெரியும். நான் அவளைலாம் சண்டை போட்டு, அவள் என்னை சண்டை போட்டில் தான் நாங்களாம் ஒரு இதில் பயங்கர பப்ளிசிட்டியில் இருந்தோம், டிக்டாக் இருக்கும்போது. சரியா, ஏமா இப்போ இருக்கு நீங்கள் அப்படி தான் பண்ணுறீங்க. சீலா, உன்னோட மேரேஜை வந்து நீ லைவ் போட்டு சொல்லியிருக்க, பரவாயில்ல, நாங்கள் யதார்த்தமாக தான் உன் லைவை பார்த்தேன். இவங்க அப்படி யாருக்கும் திருமணம் சொல்லிருக்காங்க, யாருப்பா அந்த சீலா, யார் அந்த சீலா, யார் அந்த சீலா அப்படின்னு சொல்லி தேடி போய் பார்த்தா, வணக்கமுங்க, இவங்க தான் அந்த சீலா ஆமா, இவங்க தான் வந்து திருமணம் முடிச்சிருக்கு, அதனால அவங்க வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. நான் ஹாப்பியா இருக்க மாதிரி இருக்கு. தேங்க்ஸ், எது நினைச்சுக்காதீங்க, அப்படி மேரேஜ் பண்ணிட்டோம். என்னம்மா நீ இப்படி பண்றியம்மா, இவங்க வந்து டிக்டாக் ரொம்ப ஃபேமஸ் ஆமா, அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ட்ரோல் பண்ணுவாங்களாமா. என்னதான் ட்ரோல் பண்றவங்களா இருந்தாலுமே இவங்க வந்து திருமணம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருமே கீழே கமெண்ட்ஸ் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. அந்த மாதிரி வாழ்த்து தெரிவிச்சு இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்க வீடியோவையும் பார்த்தரலாம். ஆல் தி பெஸ்ட், திருமண நாள் வாழ்த்துக்கள். ஓகே, அடுத்ததான் இந்த திருமண ஜோடிக்கு ஜா மு கட்சி தலைவர் ஜிபி முத்து அவர்கள் இந்த திருமண ஜோடிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அந்த வீடியோ ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுங்க. வாய பரு, வாய வாய் மூஞ்சி மோனையும் பரு. மூதேவி மூதேவி, ஏன் சாவரா வந்து கல்யாணம் முடிச்சுட்டு, கல்யாணம் முடிச்சுன்னு சொல்லி ஊருக்கு நீ போய் உலக அழகியா, கல்யாணம் முடிச்சுட்டு என்ன நடிப்பு, பேயில போவா, மூஞ்ச பார்த்தாலே வாந்தி வருது. இந்த மூதேவி என் கல்யாணம் முடிஞ்சிட்டு 10% இருக்கு மூதேவிக்கு. இந்த மாதிரி ஒரு வாழ்த்துக்கள் எந்த திருமண ஜோடியும் கிடைச்சிருக்காது. ஒரு குரங்கு அது சாவுது, ஏன் பேயில போகல, அந்த மூதேவிக்கு கல்யாணம் எப்ப முடிஞ்சு, அது மூஞ்சி மோரையும் பார்த்தாலே வாழக்காடு ஆளு சைச பாரு, அதுக்கு அழுவானோ செத்த பெருவா போங்கல. இந்த மணப்பெண்ணோட காதலர் இந்த பெண்ணுக்கு திருமணம் ஆகிவிட்டதே என்று தன் சோகத்தை வெளியிட்டுள்ளார். கீழே அவங்கள லவ் பண்ணும் போது எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்குதான் தெரியும். கீழே பாத்துங்க, எதுவுமே நடந்துறேன்ல பாத்துங்க, சீலா அக்கா மேல உயிரே வச்சிருந்தேன் நான். அக்காங்கிறான், லவ் பண்ணுங்கிறான், ஒண்ணுமே புரியலையே. ஏன்னா காதல் பார்த்தீங்கன்னா உண்மையானது பாருங்க, அப்படியே ஒவ்வொன்றும் கண்ணீர் விட்டு அழுகணும் போல இருக்கு. யாருமே இல்லை இப்போ இவ்வளோ ஃபீல் பண்ணி பேசுவோம், உண்மையாகவே லவ் பண்ணிட்டானோ நினச்சா. ஆனால் இவன் போட்ட லைவுக்குள்ள லவ், அது லவ் ஃபெயிலியர் லைவுக்குள்ள இன்னொரு லவ் ஃபெயிலியர் வந்து கனெக்ட் ஆகுது. உண்மையாக லவ் பண்ணவங்களுக்கு தான் அதோட வழி தெரியும், உங்களுக்குலாம் தெரியாது. தலைவரே, நீங்கள் எனக்கு மட்டும் மாமாவா, ஊருக்கே மாமாவா, அடி போடி. ஷீலாவை தவிர என் மனசில் நான் யாரையுமே நினச்சது இல்லை பார்த்துங்க. மில் சிங்கிளாக இருக்க வேண்டி தான், அதே சேவல். ஹலோ, ஹலோ, ஆ சொல்லு. என்ன பண்ணே, நீ என்ன பேசினே இருக்க, நீ நான் எதா பேசுறேன்யா, உனக்கு என்ன? அப்புறம் நீ எந்த இதுக்கு, நீ வந்து போன மாசத்துக்கு இங்க வந்துட்டு இருந்த, நீ லாக்டவுன் முன்னாடி எதுக்கு நீ சென்னை வந்த? ஆ, பானிபூரி திங்கிறதுக்காக வந்தேன். ஏய், சென்னைக்கு எதுக்கு வந்த? பானிபூரி திங்க வந்தேன். உன் தங்கச்சி நான் லவ் பண்ணல. என்ன மாய மூட்டை இருக்கிற, நடக்க காரணமா இருந்தது யாரு தெரியுமா?
அந்த சீலா அவங்க மேரேஜ். ஆனால் இப்போ அந்த மேரேஜே என்ன ஆச்சுன்னா அந்த மேரேஜே இல்லையா, நீங்களே பாருங்க. ஸோ இது முழுக்க முழுக்க ஒரு ஃப்ராங்க் தான், இது யார் மனதையும் புண்படுத்த அல்ல. இந்த மாதிரிலாம் தேவையில்லாமல் பண்ணிருந்தா இப்படிதான் தேவையில்லாமல் கேள்விகள் வரும். இப்படி தேவையில்லாத நேரத்தில் தேவையில்லாத வேலைகளை பண்ணிட்டு இருக்கீங்க. உண்மையான ஒரு நேரத்தில் நீங்கள் உண்மையாக சொன்னாலுமே யாரும் உங்களுக்காக வரமாட்டாங்க, அதனால் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட மறக்காம அந்த பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இதுக்கப்புறம் போகிற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் பண்ணுவோம். ஓகே, பாய் பாய், டாடா, சீ யூ. குறாண்டு காலம் வாழ்க, நோய் நோடி இல்லாமல் வளர்க்க. அப்புறம் எங்கட ஆளக்கணா போயிட்டா.